ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜேர்னலிஸ்ட். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2021 நடந்து முடிஞ்சு அஃபீஷியல் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், யாராருக்கெல்லாம் ஜாபு கிடைக்கும், கிடைக்காதுன்னு யோசிக்கிற இந்த வேலையில் நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் மூலமாக ஆன்லைன் சர்வே எடுத்தோம். இதில் மோர் தென் 1500 டிஆர்பி ஆஸ்பிரண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்களுடைய டிஆர்பி மார்க், ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதற்காக தமிழ் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் மூலமா டிஆர்பி ஆஸ்பிரண்ட் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம கட் ஆஃப் மார்க் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு இப்படி கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் மென்மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம், நாளைய நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஓகே, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 220 கேண்டிடேட் கிட்ட இருந்து நாங்கள் ஆன்லைன்ல டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய டேட்டாவெல்லாம் வச்சு நாங்கள் கட் ஆஃப் மார்க்கை கம்யூனிட்டி வைஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேண்டிடேட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சார் இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் வீடியோ போடுவீங்களா, எப்போ போடுவீங்க சார், சில பேர் இன்னும் இப்படிலாம் கேட்டிருந்தீங்க, சார் வீடியோ போடுவீங்களா போட மாட்டிங்களா, சார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுமா, அப்படிலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய ஓசி கேட்டகரியுடைய கட் ஆஃபாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். கடந்த டிஆர்பி எக்ஸாம் கட் ஆஃப் 2017 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 120 லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 113 நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இப்போ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 8 கேண்டிடேட் கிட்டேருந்து நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க்காக 140 லோயஸ்ட் மார்க்காக 118 நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்த 148 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எம்ஃபில் இல்லை, பிஹெச்டி இல்லை, நான் பிஹெச்டிஎம் கேண்டிடேட். இவங்களுக்கு 140 ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனால அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள், அவங்க சேம் மார்க் 140 எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எம்ஃபில் இருக்குது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனால அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள், 139 எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எம்ஃபில் இல்லை, பிஹெச்டி இல்லை, நான் பிஹெச்டிஎம் கேண்டிடேட். இவங்க க்ளோஸ் டு 140 எடுத்ததுனால இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள், 138 எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு எம்ஃபில் மட்டும் இருக்குது, 130 ப்ளஸ் எம்ஃபில் இருக்கிறதுனால இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள், 135 எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு எம்ஃபில் இருக்குது, எம்ஃபில் ப்ளஸ் 135 எடுத்ததுனால இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போ ரிமைனிங் கேண்டிடேட் பாருங்கள், 125, 120, 118 இருக்குது. இவங்களுக்குலாம் இந்த டைம் வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுனா சான்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை விட அதிகமான மார்க்கு மற்ற கேட்டகரியில் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க்காக எடுத்து இந்த ஓசி கேட்டகரியில் இருக்கிற சீட்டை அவங்க டைரெக்டாக பிக் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் இவங்களுக்குலாம் இந்த டைம் சான்ஸ் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய ஆன்லைன் சர்வே மூலமாக இந்த ஓசி கேட்டகரிக்கு ப்ரிடிக்டட் கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 140 ப்ளஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஓசிக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 135 ப்ளஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இவங்க சேஃப் ஜோனில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய பிசி கேட்டகரியுடைய கட் ஆஃப் நம்ம அனலைஸ் பண்ணலாம். கடந்த டிஆர்பி எக்ஸாம் கட் ஆஃப் 2017 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 134 லோயஸ்ட் கட் ஆஃபாக 106 இருந்துச்சு. அதே சமயத்தில் பிசி முஸ்லீம் அவங்களுடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு 108 லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு 97 இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஆன்லைன் சர்வே 2021 and 2022 பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 23 கேண்டிடேட் கிட்ட இருந்து நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு 10 கேண்டிடேட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனதர் 10 கேண்டிடேட்டு, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டிடேட்டு. டோட்டலாக ஒரு 23 பிசி கேண்டிடேட் கிட்ட இருந்து நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் ஹையஸ்ட் மார்க்காக பார்த்தீங்கன்னா 140 அண்டு லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 85 நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இப்போ ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 140, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது,
பிசி உமனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள், 137 பிசி, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஃபில் பிஹெச்டி இல்லை, இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பிசிஎம் நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 134 எடுத்துக்கிறாங்க பிசி உமன், இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 132 பிசி உமன், இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 131 பிசி கேட்டகரி, அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்குது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 129 பிசி உமன், இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 128 இவங்க பிசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ ரிமைனிங் கேண்டிடேட் 126, 125, 124 அப்டு லீஸ்ட் மார்க்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அண்டு 98, 97, 95, 94 and 88, 85, இவங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்காக வந்துட்டு 135 நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்களுடைய கட் ஆஃப் ஹையஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 108 தான். ஸோ இவங்க 135 எடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பிசி பார்த்தீங்கன்னா 107 எடுத்துருக்குறாங்க இவங்க பிசி முஸ்லீம், இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ இப்போ பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரிடிக்டட் கட் ஆஃப் 2022 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்துட்டு 140 ஆகும், லோயஸ்ட் கட் ஆஃப் வந்துட்டு ஒரு 128 ப்ளஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஃபில் பிஹெச்டி இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இவங்க வந்துட்டு சேஃப் ஜோனில் இருந்து ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போ பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு 135 நம்ம ரிசீவ் பண்ணதுனால நம்ம ஹையஸ்ட்டாகவே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஹையஸ்ட் மார்க் 135, லோயஸ்ட் வந்துட்டு 125 எடுத்தால் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய எம்பிசி கேட்டகரியுடைய கட் ஆஃப் நம்ம அனலைஸ் பண்ணலாம். கடந்த டிஆர்பி எக்ஸாம் கட் ஆஃப் 2017 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 126 ஆகும், லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 106 ஆகும் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஆன்லைன் சர்வே 2021 and 2022 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 16 ஓசி கேண்டிடேட் கிட்டேருந்து நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் ஹையஸ்ட் மார்க்காக பார்த்தீங்கன்னா 140 ஆகும், லோயஸ்ட் மார்க்காக பார்த்தீங்கன்னா 79 நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 140, அவங்களுக்கு வந்துட்டா எம்பிசி உமன் எக்ஸ்பீரியன்ஸில் எம்ஃபில்லில் பிஹெச்டியில் நான் பிஹெச்டிஎம், இவங்க 140 ப்ளஸ் எம்பிசி உமனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள், 132 எம்பிசி, 131 எம்பிசி, 130 எம்பிசி உமன், நெக்ஸ்ட் கேண்டிடேட் வந்து 126 எம்பிசி, அவங்களுக்கு எம்ஃபில் இருக்குது, இவங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 126 எம்பிசி உமன் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஃபில், இவங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்டு 125 எம்பிசி உமன், இவங்களுக்கு எம்ஃபில் இருக்குது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 123, 121, 120 இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20 சீரீஸில் இருக்கிறாங்க பாருங்கள், இஸ் 126, 125, 123, 121, 120 இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இவங்க சேஃப் ஜோனில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ரிமைனிங் கேண்டிடேட் பாருங்கள், 119, 117, 116, 115, 93, 79 இவங்களுக்குலாம் இந்த டைமில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்டட் கட் ஆஃப் இந்த இயருக்கு எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 140 ஆகும், அண்டு லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு ஒரு 120 ப்ளஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஃபில் பிஹெச்டி நான் பிஹெச்டிஎம் டீட்டெயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய எஸ்சி கேட்டகரியுடைய கட் ஆஃபை நம்ம அனலைஸ் பண்ணலாம். கடந்த டிஆர்பி எக்ஸாம் கட் ஆஃப் 2017 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 106 ஆகும், லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து 96 ஆகும் இருந்துச்சு. அதே சமயத்தில் எஸ்சி அருந்ததியர் அவங்களோட ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்துட்டு 101 ஆகும், லோயஸ்ட் கட் ஆஃப் வந்துட்டு 86 ஆகும் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஆன்லைன் சர்வே 2021 and 2022 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 17 எஸ்சி கேண்டிடேட் கிட்டேருந்து நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம்.
இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், இதில் தான் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாங்க மற்ற கேட்டகரியோட கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா 145 எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா, அதே டைமில் 141 எடுத்துருக்காங்க, 130 நிறைய ஹையஸ்ட் மார்க் வெரி க்ளோஸராக வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க. இதனால் இந்த வாட்டி ஹெல்த்தி காம்படிஷன் வந்து எஸ்சியில் அதிகமாக இருக்கும். இதில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சுட்டு நம்ம ஜாப் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 106 இருக்குது, அதனால் 120 எடுத்தால் 115 அந்த மாதிரி ஜாப் கிடைக்குன்னு நம்மளால் இந்த வாட்டி சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம இந்த சர்வேயை பார்ப்போம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 145 எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர் எடுத்திருக்கிறாங்க. கன்ஃபார்மாக இவங்களுக்கு இந்த டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து டைரெக்டாக ஓசியிலே வந்துட்டு சீட்டை பிக் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாகவும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 141 எஸ்சி கேட்டகரி, அவங்க எம்ஃபில் இருக்குது, இவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 135, 132, 131, 131, 129, 128. இப்போ 145 ஹையஸ்ட் மார்க்கில் இருந்துட்டு ஒரு 120 சீரீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. இதுலேயுமே இந்த 120 சீரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இவங்க அன்சேஃப் தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க எஸ்சியில். எஸ்சிலேயே வந்துட்டு சீட்டு வந்துட்டு கம்மியான சீட் தான் இருக்கும், ஒரு 3 சீட் 4 சீட்டு தான் இருக்கும். அவங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்து பிக் பண்ணிட்டாங்கன்னா இந்த 120 சீரீஸில் எடுத்தவங்க ஆர் 118-20 ஆர் 100+ எடுத்தவங்களுக்கு இந்த வாட்டியை வந்து ஜாப் கிடைக்கிறதுனா சான்ஸ் ரொம்ப கம்மி தான் சொல்ல முடியும். இப்போ இந்த எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த இயருக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அபோ ஒரு 130 ஹையஸ்ட் மார்க்காக இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தோன்னா ஒரு 125+ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்மாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்சி அருந்ததியர் ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு அபோவ் ஒரு 130 இருக்கணும். ஏன்னா 145 எடுத்திருக்கிறாங்க, ஸோ அதனால் வந்துட்டு 130 எடுக்கணும் அருந்ததியர் ஹையஸ்ட் மார்க்கு. அதனால் அப்படி எடுத்தால் அவங்களுக்கு ஜாப் கிடைக்காதுன்னு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதே டைமில் லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் அருந்ததியர் பார்த்தீங்கன்னா ஒரு 120+ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் இவங்களுக்கும் ஜாப் கிடைக்காதுன்னு அதிகமான சான்சஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய எஸ்டி கேட்டகரியுடைய கட் ஆஃப் நம்ம இப்போ பார்க்கலாம். கடந்த டிஆர்பி எக்ஸாம் 2017 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 84 லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 79 இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஆன்லைன் சர்வே 2021-22 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 8 எஸ்டி கேண்டிடேட் கிட்டேருந்து நாங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் ஹையஸ்ட் மார்க்காக 108 லோயஸ்ட் மார்க்காக 71 நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் 108 எடுத்த எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இந்த டைம் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 105 அண்ட் எஸ்டி கேண்டிடேட் அண்ட் எம்ஃபில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துங்க, 102 எஸ்டி உமனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்குனா அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் மார்க்ஸ்லாம் பாருங்கள், 100, 98, 91, 84, 71 இவங்களுக்கு இந்த டைம் வந்து ஜாப் கிடைக்கிறதுனா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்டட் கட் ஆஃப் எஸ்டி கேட்டகரிக்கு 2022 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு ஒரு 108 லோயஸ்ட் மார்க் வந்துட்டு ஒரு 100 எடுக்கணும். அப்படி இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுனா அதிகமான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைமில் நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு இப்படி கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் மென்மேலும் நாங்கள் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம்.